ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த உலகக்கோப்பைக்கான புள்ளிப்பட்டியலில் இந்திய அணி எத்தனாவது இடத்தை பிடிப்பாங்க, அரையிறுதியில் எந்த அணியோட இந்திய அணி விளையாடுவாங்க அப்படின்றத பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த உலகக்கோப்பைக்கான புள்ளிப்பட்டியலில் தற்போதைய நிலவரப்படி முதலிடத்துல ஆஸ்திரேலிய அணி 14 புள்ளிகளோடு இருக்காங்க. இரண்டாவது இடத்துல இந்திய அணி 13 புள்ளிகளோடு இருக்காங்க. மூன்றாவது இடத்துல 11 புள்ளிகளோடு நியூசிலாந்து அணியும், நான்காவது இடத்துல இங்கிலாந்து அணி 10 புள்ளிகளோடும் இருக்காங்க. ஐந்தாவது இடத்துல பாகிஸ்தான் அணி 9 புள்ளிகளோடு இருக்காங்க. இதுல இன்று நடக்கும் லீக் போட்டியில இங்கிலாந்து அணி தோல்வியை தழுவிட்டாங்க அப்படின்னா, பாகிஸ்தான் அணி தனக்கு அடுத்த இருக்கும் லீக் போட்டியில பங்களாதேஷ் அணியை வீழ்த்திட்டாங்க அப்படின்னா, பாகிஸ்தான் அணி அரையிறுதிக்குள்ள நுழைஞ்சிடுவாங்க, இங்கிலாந்து அணி அரையிறுதியை விட்டு வெளியேறிடுவாங்க. அதே போல முதலிடத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலிய அணி தன்னுடைய அடுத்த லீக் போட்டியில தென்னாப்பிரிக்கா அணியை எதிர்த்து விளையாடும் போது தோல்வியை தழுவிட்டாங்க அப்படின்னா, இந்திய அணி தன்னுடைய அடுத்த லீக் போட்டியில இலங்கை அணியை வெற்றி பெற்றுட்டு முதலிடத்துக்கு போயிடுவாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சு அப்படின்னா, அரையிறுதியில இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இந்த இரண்டு அணிகளும் வந்து மோதுவாங்க. இதுல ஏதேனும் ஒரு மாற்றம் நிகழ்ந்தாலும் கூட இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. அப்படி ஆஸ்திரேலிய அணி அடுத்த லீக் போட்டியில வெற்றி பெற்று இந்திய அணியும் வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா, இந்திய அணிக்கு இரண்டாவது இடமே கிடைக்கும். அப்படி இருக்கும் பட்சத்துல இன்று நடக்கும் லீக் போட்டியில எந்த அணி வெற்றி பெறாங்களோ அவங்க வந்து புள்ளிப்பட்டியல மூன்றாவது இடத்தை பிடிப்பாங்க. இன்றைய போட்டியில இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா, இந்தியா மற்றும் இங்கிலாந்து இந்த இரண்டு அணிகள் தான் அரையிறுதியில மோதுவாங்க. அப்படி நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா, இந்தியா மற்றும் நியூசிலாந்து இந்த இரண்டு அணிகள் தான் அரையிறுதியில மோதுவாங்க. இதனால அடுத்தடுத்த அணிகள் மோதும் முடிவை பொறுத்துதான் இந்திய அணி அரையிறுதியில எந்த அணியை எதிர்கொள்வாங்க அப்படின்ற முடிவு வந்து தெரிய வரும். இதனால இந்த உலகக்கோப்பையில புள்ளிப்பட்டியல இந்திய அணி எந்த இடத்தை பிடிக்க வேண்டும், அரையிறுதியில எந்த அணியோட மோத வேண்டும் அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.